Welcome to Vigis Web Academy. In this session, we shall see CBSE, NCRT, Class 8, Bharat Ki Koj, Chapter 1. Please visit my South to North YouTube channel and subscribe to it so that you can get notified for my further lessons. You can visit my website www.vigis.co.in. If you have any queries, please mail me at vijeeswebacademy at gmail.com or you can whatsapp to this number also. Now, let's move on with the lesson. Ahamad Nagar ka kila. So, kila aprina na kottai, fortin solvoniya. liya, atha thang kila. Atha enga Ahamad Nagar. Ahamad Nagar ungera edathle Irinda oru Kote fort.

சோ ஓகேங்களா ஜெயில் யாத்ரா சோ ஒன்பதாவது ஜெயிலுக்கு யாத்ரா அப்படின்னா சோ சிறைவாசம் ஜெயில் யாத்ரா ஓகே சுதந்திரத்துக்காக போராடினார் இல்லையா சோ அப்ப வந்து அவர் நைன்த் டைம் ஹி இஸ் கோயிங் டு ஜெயில் சோ ஹமே யஹா ஆயே பீஸ் மகினே சேபி அதிக்கு சமய ஹோ சுகாதா ஹமே எங்களுக்கு வந்து யஹா ஆயே இங்க வந்து எவ்வளவு மன்சாச்சு பீஸ் மகினே 20 மந்த்ஸ் ஓகேவா சோ அங்க வந்து இருபது மாசம் ஆயிடுச்சு அவங்க வந்து அதிக சமை அதிக சமைனா 20 மந்த்ஸ்க்கு மேலேயே கூட இருக்கும் சோ அவ்வளவு நாட்கள் வந்து ஆகிவிட்டன அப்படின்னு சொல்றாரு ஜப் ஹம் யஹா பஹுஞ்சே ஜப் அப்படினா எப்ப நாங்க ஹம் மீன்ஸ் நாங்க இங்க வந்தோமோ யஹா பஹுஞ்சே வென் வி கேம் ஹியர் तो अंधियारे आकाश में जिल मिलाते दूज के चांद के हमारा स्वागत किया सो so, स्वागत अपनी ना वेलकम ஓகேவா ஹமாரா ஸ்வாகத் அப்படினா எங்களை வந்து யாரு வெல்கம் பண்ணாங்க அப்படினா நிலா சாந்த் அப்படினா மூன் இல்லையா சோ நிலா தான் வந்து எங்களை வரவேற்றுது இந்த ஜெயிலுக்கு நாங்க வந்தப்ப அப்ப வந்து இருள் சூழ்ந்து இருந்துச்சு அந்தியாரே மீன்ஸ் இட் வாஸ் வெரி டார்க் எது ஆகாயம் ஆகாஷ் அப்படின்னா தி ஸ்கை வாஸ் வெரி டார்க் அந்த அந்த இருட்டு நிலா வெளிச்சம் வெளிச்சு சுத்தா சோ சுல பக்ஷ அப்படின்னா தேய்பிரை அதாவது ஒரு நிலாவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா வளர்ப்பிரை தேய்பிரை இருக்கும் சோ சுக்ல பக்ஷ அப்படின்னா

இருந்து ஹர் பார் எவ்ரி டைம் ஒவ்வொரு தடவையோ எப்ப புது நிலா நயா சாந்த் அப்படின்னா புது நிலா வருதோ உகுத்தானா புது நிலா அப்படின்னா என்னது பௌர்ணமிய தானே சொல்லுவோம் நம்ம கரெக்டா சோ பௌர்ணமி வருதோ அப்ப தோ ஜெய்சே முஜே யாஜ் திலா ஜாத்தா ஹே கி மேரே ஏக் மஹினா அவர் பீத் கை இல்லையா ஸோ அந்த நிலா வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரும் இல்லையா ஸோ அதை தான் இங்கே சொல்றாரு முஜே யாது திலா ஜாதா யாது திலா அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுது எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீ இங்க வந்து ஒரு ஒரு மாதமும் ஆகிறது மேரே காராவாஸ் காராவாஸ் அப்படின்னா இம்ப்ரிசன் ஓகே சோ பிரிசன் அப்படின்னா இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கார் இல்லையா சோ ஒவ்வொரு மகினே ஏக் மகினா மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இஸ் கோயிங் பீத்து கையா அப்படின்னு வந்து அவர் எழுதியிருக்காரு சாந்த் மேரே பந்தி ஜீவன் கா ஸ்தாயி சஹச்சர் ரஹாஹ சாந்த் அந்த நிலா வந்துட்டு என்னுடைய இந்த சிறைச்சாலையில பந்தி மீன்ஸ் லாக்டு இல்லையா ஸோ சிறையில் இருக்கும்போது ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா நம்மளை ஸோ பந்தி ஜீவன் அந்த வாழ்க்கை ஜீவன் மீன்ஸ் லைஃப் இந்த பிரிசன் அவர் அதுக்கு இந்த நிலா தான் அவருக்கு கூட இருந்திருக்கு பாத் ாத்தாஹி அப்படின்னா யார குறிக்குது நிலாவை குறிக்குது சோ நிலா வந்துட்டு எனக்கு முஜே மீன்ஸ் எனக்கு இந்த விஷயத்த இஸ் பாத் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துது யாது திலா தா மீன்ஸ் ஞாபகப்படுத்துறது மேக்கிங் டு ரிமம்பர் என்னது கீ அந்தேரே கே பாத் உஜாலா ஹோதா ஹே சோ அந்தேரே அப்படின்னா டார்க்னஸ் இருட்ட சோ ஒரு இருட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அப்புறமா உஸ்கே பாத் அந்த பாத் என்ன வரும் வெளிச்சம் வரும் பிரகாஷம் வரும் அதுதான் உஜாலா ஓகே கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில இப்படியே இருக்காது நம்ம இந்த ஜெயில விட்டு வெளியே போவோம் அந்த அர்த்தத்தை நிலா வந்து இவர்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு ஓகேவா எப்படி ஒவ்வொரு இரவுக்கு பின்னாடி அந்த அப்படின்னா டார்க்னஸ் இல்லையா அதுக்கப்புறம் வெளிச்சம் வருதோ அதே மாதிரி நம்ம இந்தியா நாட்டுக்கு பாரத நாட்டை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து கிட்ட இருந்து சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய அவருக்கு கொடுத்துச்சு ஓகேவா ஸோ இங்க பிக்சர் இருக்கு இல்லையா இது வந்து சன் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்போ வந்து ஜவஹர்லால் நெஹ்ருனே அஹம் த அகமது நகர் கிளேக்கு புனக யாத்ரா கி ஸோ ஜவஹர்லால் நெஹ்ரு வந்துட்டு திரும்ப இந்த அஹமத் நகர் கிளே இந்த ஃபோர்த்துக்கு வந்து ஒரு யாத்ராவ வந்தாங்க சோ புனக யாத்ரா அதுதான் வந்து ஒரு புனிதமான யாத்திரையா அங்க வந்த ஒரு காட்சியை தான் இங்க வந்து உங்களுக்கு போட்டோ கொடுத்துருக்காங்க ஓகே சோ இங்க வந்துட்டு ரூம் நம்பர் எயிட் ஆக்குபைடு பை த ஹானரபிள் பண்டிட் ஜவஹர்லால் Nehru, தி Prime மினிஸ்டர் ஆஃப் இந்தியா

இல்லையா ஜவஹர்லால் நெஹருக்கு ரகாகையா ஓகே அத்தீத் கா பார் ஸோ அத்தீத் அப்படின்னா பாஸ்ட் ஓகேவா பார் அப்படின்னா அதனுடைய பாரம் சோ அந்த பாஸ்ட் பத்தி அவர் என்ன சொல்ல வராரு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம படிக்கலாம் தூசரி ஜேலோங்கி தர யா அஹமது நகர் கே கிலே மேபி மே நே பாக்வானி கர்னா ஜெயிலோ கி தர சோ இவர் வந்து நிறைய ஜெயில இருந்திருக்காரு சுதந்திரத்துக்காக போராடி இல்லையா சோ மற்ற ஜெயில இருந்தப்ப இவர் என்ன பண்ணாரு பாக்வானி பாக்வானி அப்படின்னா நிறைய தோட்டங்கள் அமைப்பாரு

ओके okay, शुरू कर दिया मैं रोज कई घंटे तपती धूप में भी फूलों के लिए क्यारियां बनाने में बिताने लगा मैं रोज रोज मींस डेली ना वंद डेली कई घंटे आवर्स टुगेदर मेनी आवर्स आ हा, तपती धूप मतलब धूप ना, ना रंबा वेल தாங்க முடியாத அந்த சொல்லுவோம் அதுல வந்து இந்த பூக்களை வளர்த்துறதுக்கு முதல்ல வந்து நம்ம கியாரி கியாரி அப்படின்னா அந்த பெட் ரெடி பண்ணுவோம் கிரவுண்ட வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா சோ கியாரியா பனானே

पत्रीली और पुराने मलबे और अवशेषों से भरी हुई भरी हुई मीन्स इट इज फिल्ड अप அந்த மண் எப்படி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து கற்களா இருந்துச்சு பத்தரீலி அப்படின்னா ஃபுல்லா கல்லும் மண்ணுமா இருக்கும் அதுதான் பத்தரீலி அடுத்தது அது கூடவே புராணே மலபே புராணே மலபே அப்படின்னா பழைய அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் அந்த மண்ணு கூட கலந்துருக்கு

இஸ்னே அப்படின்னா இந்த இடமானது கயி யுத் இங்க வந்து நிறைய யுத்தங்கள்

புரானா நகி it is not very old ரொம்ப பழசு கிடையாது கட்டுனாவோ கி திருஷ்டி சே இஸ்கி கோயி விசேஷ் குறிப்பிட்ட திருஷ்டி மீன்ஸ் குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் சரியா விசேஷ் கோயி விஷேஷ அப்படின்னா எந்த ஒரு விசேஷமும் வந்துட்டு இங்க இல்ல நஹி ஓகே அஹமத் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்ற அளவுக்கு இங்க பெருசா ஒன்னும் நடக்கல பர் ஜுடி ஏக்கு கட்டுனா, பர் அப்படினா ஆனால் இசு ஜுடி அப்படினா இது கூட சம்பந்தம் பட்ட ஒரு ஏக் மீன்ஸ் ஒன் இன்சிடென்ட் இஸ் தேர் கட்னா என்ன அப்படினா ஆஜ் பி யாத் கி ஜாதி ஹே ஆஜ் பி அப்படினா ஆஜ் மீன்ஸ் டுடே இன்னைக்கு கூட அது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படினு அந்த டேட்ல அவர் எழுதி இருக்காரு என்ன நாம்கி ஏக் சுந்தர் மகிலா கே சாஹ்கி கஹானி சோ சாந்த் பீபி அப்படின்னு ஒரு சுந்தர் மகிலா சுந்தர்னா பியூட்டிஃபுல் மகிலா அப்படின்னா விமன் ஓகே ஒரு அழகான ஒரு லேடி வந்து இருந்தாங்க அவங்க எப்படி அப்படின்னா சாகஸ் கி கஹானி அவங்களோட ஸ்டோரி வந்து பிரேவ் சாகஸ் அப்படின்னா பிரேவ் தைரியசாலியான ஒரு லேடி அவங்க ஜிஸ்னே, ஜிஸ்னே, அக்பர் கி ஷாஹி சேனா கே விருத் ஜிஸ்னே அப்படின்னா அவர் வந்து யாரு சாந்த் பீவி வந்துட்டு இஸ் கிலா கி ரக்ஷா ரக்ஷா மீன்ஸ் ப்ரொட்டெக்ஷன் இந்த போர்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டு ப்ரொடெக்ட் திஸ் ஃபோர்ட் யார் கிட்ட இருந்து அக்பர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எதிர்த்தாங்க விருத் அப்படினா ஹி ஷி அப்போஸ்ட் சண்டை போட்டாங்க ஓகே ஹாத் மே தல்வார் உடாக்கர் அப்னி சேனா கா நேத்ருத்வ கியா ஹாத் மே அப்படினா தன்னுடைய கைகள்ல தல்வார் அப்படினா ஸ்வாடு சொல்வோம் இல்லையா கத்தி சொல்வோம்ல சோ தல்வார் உட்டாக்கர் ஸ்வாடை எடுத்து அப்னி சேனாக்கா தன்னுடைய சேனை தன்னுடைய ஆர்மிக்கு ஹெட்டா இருந்தாங்க லீடர் ஓகே நேத்திருவ அப்படின்னா லீடரா அவங்க வந்து இருந்தாங்க पर अंत में उसकी हत्या उसके अपने ही एक आदमी के हाथों हुई पर अपना आनाल என்ன ஆச்சு? ஓகேவா அவர் வந்து உஸ்கே ஆத்மி அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆத்மி ஒரு ஆளை வந்து என்ன பண்ணிட்டான் அவனோட கைகளால அவர் அவங்கள வந்து மர்டர் பண்ணிட்டான் கொண்டுட்டான் சரியா சோ இதுதான் வந்து சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல நடந்தது அப்படின்னு வர்ணிக்கிறாரு ஹமே, நீச்சே, குதாயி தௌரான் அப்படினா, எக்ஸ்கவேட் பண்றது அதாவது மண்ணெல்லாம் தோண்டி எடுப்பாங்க இல்லையா அந்த வேலை செய்யறதுக்கு பேரு தான் குதாயி தௌரான் அப்படினா, during, so during that excavation, அந்த excavation பண்ணம் போது, எங்களுக்கு வந்து, ஜமீன் கீ, ஜமீன் அப்படினா, இந்த நிலம், இல்லையா, பூமி இல்லையா, so ஜமீன் கீ, சத்தக, சத்தக் அப்படினா, surface of the earth, அதல இருந்து,

அதுக்கு சில திங்ஸ் வேணும் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இல்லை ஓகேவா ஸோ அதுதான் சொல்றாரு ஒரு ஜாரி ரக்னே அப்படின்னா அந்த process ஆன் கோயிங் பண்றதுக்கு அவர்களால முடியலை अब मैंने कुदाल छोड़कर हाथ में कलम उठा

கே மாத்தியம் கர்ம அப்படின்னா அவர் செய்த வேலை இப்ப மேல பார்த்தோம் இல்லையா இந்த வேலைகளை வச்சுட்டு வர்த்தமான் வர்த்தமான் அப்படின்னா நிகழ்காலத்தை சொல்வோம் இல்லையா பிரசன்ட் அந்த பிரசன்ட் டைமை வந்து வர்த்தமான்கோ அவர் என்னென்ன பார்த்தாரு எப்படி எக்ஸ்கவேட் பண்ணாரு அது எல்லாத்தையும் அனுபவ் அனுபவா அவரு அனுபவிச்ச ஒரு பார்ட் தான் அது

எழுத முடியாது இங்க நானு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க

மே உஸ்கே பாரே, நான் வந்து அதை பற்றி எழுதுறதுக்கு நான் ஒரு இத்திஹாசக்காரும் அல்ல இத்திஹாசகார் அப்படின்னா இதிகாசங்கள் எழுதக்கூடிய ஒருத்தர் இல்லையா அவருக்கு தான் நம்ம இத்திஹாசக்கார் அப்படின்னு சொல்வோம் அப்படியும் நான் கிடையாது யா அப்படின்னா ஆர் வித்வான் கீ தரஹ் வித்வான் அப்படின்னா ஸ்காலர் இல்லையா சோ வித்வான் கீ தரஹ் வித்வக் தா பூர்ண எப்படி படிக்கணும் த வித விதா பூர்ண ஷைலி அப்படின்னா ஐ ஏம் நாட்டு சச் எ ஸ்காலர் அந்த ஸ்காலர் இஸ் ஸ்டைல் ஷைலி அப்படின்னா ஸ்டைல் அதுவும் என்கிட்ட கிடையாது அதனால நான் இது பற்றி எதுவுமே எழுதப் போகிறது இல்லை நஹி லிக் सोल में पहले की ही अपने அவர் என்ன எழுத முடியாதுன்னு பேசினாரு இல்லையா இப்ப அவரால் என்ன எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு என்னன்னு பாப்போமா மே பெஹலே கீ தர பெஹலே அப்படின்னா முதல மாதிரி லைக் பிஃபோர் நான் என்ன எழுத போறேன்னா அப்பனே, ஆஜ் கி விசாரோ ஆஜ் மீன்ஸ் டுடேஸ் விசாரோன்னா தாட்ஸ் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ ஓகேவா விசாரம் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு மனசுல என்ன தோணுதோ ஆ ஒரு கிரியா க்ரியாகலாப்போம் அப்படின்னா த ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் along வித் தட் கே சாத் அப்படின்னா அதன் கூடைய சேர்ந்து நடந்த அந்த விஷயங்கள் சம்பந்தம் சோ சம்பந்த மீன்ஸ் அது கூட சம்பந்தப்பட்ட விஷயங்களை குச் லிக் சத்தாகும் கொஞ்சம் என்னால் எழுத முடியும் அப்படின்னும் சொல்றாரு ஓகேவா गेटे ने एक बार कहा था कि इस तरह का इतिहास लेखन अतीत के बारी बोझ से एक सीमा तक राहत दिलाता है सो so, गेटे अपडींगरवरे और स्कॉलर और ये ने சொல்லி करा अपिना ने एक बार कहा और दव और ये ने சொல்லி इस तरह इन

அதனுடைய ஃபீலிங்ஸ வந்து ஒரு சொல்றாரு அதுல வந்து கஷ்டங்களும் இருக்கும் சந்தோஷங்களும் நிரம்பி இருக்கும் அதுதான் வந்து இங்க போஜ் அப்படின்னு சொல்றாங்க ஃபில்டு ஓகே போஜ் சே ஏக் சீமா தக் ராஹத் திலாத்தாக ஏக் சீமா தக் அப்படின்னா சீமா அப்படின்னா லிமிட் ஓகே ராகத் திலாத்தாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அது எழுதுறது அப்படின்னு யாரு சொல்லிருக்காங்க கேட்டே வந்து சொல்லிருக்காங்க, ஓகேவா இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார் இல்லையா அதான் சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தது தபாவ் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் ஓகேவா தபாவ் அப்படின்னா என்னது இது வந்து கம்பல்ஷன் பிரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து தபாவ்ய மீனிங் சோ இப்ப என்ன நடக்குது

யா புரா அது சரியா இருந்தாலும் தவறுதலா இருந்தாலும் அது வந்து அபிபூத் கர்த்தாக அபிபூத் அப்படின்னா அபிபூத் அப்படின்னா ஓவர்வெல் சோ இட்ஸ் இது வந்து தபாவை பத்தி சொல்றாங்க ஓகேவா கபி கபி யஹ் தபாவ் சோ கபி கபி அப்படின்னா சில சமயத்துல ஓகே சம்டைம்ஸ் யஹ் தபாவ் இந்த கம்பல்ஷன் வந்துட்டு ஒரு திணறல் நம்ம கிட்ட குடுத்துரும் தம கோன் டு மீன்ஸ் திணறல் ஓகேவா खास तौर पर उन लोगों के लिए जिनकी जुड़े बहुत पुरानी ओके खास तौर पर

பகுத்து புராணி பகுத்து புராணினா வெரி ஓல்டு சிவிலைசேஷன்ஸ் அது பத்தி பேசுறாரு அதான் வந்து சம்பிய தாவோ சம்பிய தாவோனா ஓல்டு சிவிலைசேஷன்ஸ் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி தபாவெல்லாம் பண்ண முடியும் மே ஹோத்தி ஓகே மஸ்லன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த நாடுகள்ல வந்து வெரி ஓல்டு சிவிலைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பாரத நாட்டிலையும் பாரத் அவர் சீன மீன்ஸ் சைனா ஓகே சீனுக்கு

உத்ரா யாரு கிட்ட இருந்து வந்தேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாரு நிறைய கொஸ்டின் கேக்குறாரு

मानवता ने दसियों हजारों साल दसियों अपनी ना टेन थाउजेंड ओके दसियों हजारों टेन थाउजेंड इयर्स बैक ओके दौरान साहिल किया दौरान साहिल मींस इट वाज एस्टैब्लिश्ड ஓகே அந்த டைம்ல இருந்தே நமக்குள்ள இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அது வந்து அந்த மாணவத்தா அந்த ஹியூமனிட்டி வந்து டென் தௌசண்ட் இயர்ஸ் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே நமக்குள்ள வந்திருக்கு ஓகே உஸ்கி விஜயோங்கே உல்லாசுகா உஸ்கி பராஜயோங்கி

So it's a cut -pani meaning, पापो। उसकी विजयों இல்லையா உல்லாஸ் அப்படின்னா உல்லாசம் அந்த வெற்றிய விக்ட்ரிய நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அந்த சந்தோஷம் அதுதான் வந்து விஜயோங்கே உல்லாஸ்கா சோ யார் ஒருத்தர் எவர் ஒருத்தர் வெற்றி பெற்று அதை வந்து சந்தோஷமா கொண்டாடினாங்களோ அது வந்து நம்பர் ஒன் ஓகே உஸ்கி பராஜயோங் கி துக்கத் யந்திரனா கா உஸ்கி பராஜயோம் அப்படின்னா உஸ்கி பராஜயோங்கி யாருடைய ஒருத்தருடைய துக்கது யந்திரனாக்கா துக்கது யந்திரனானா ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிக்கிறது ஓகே ட்ராஜடின்னு சொல்றோம் இல்லையா ட்ராஜிக் டார்ச்சர்ஸ் அதுதான் வந்து துக்கது யந்திரனாக்கா மாணவ் கே உன் ஹைரத் அங்கேஸ் ஹைரத் அங்கேஸ் அப்படின்னா த இன்ஸ்பிரேஷன் மாணவ் அப்படின்னா மனிதர்கள் அப்பேற்பட்ட மனிதர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் ஓகே காரியோங்கா அப்படின்னா அட்வென்சர்ஸ் ஓகே சாஹிக் காரியோங்கா காரியம் அப்படின்னா காரியம் நம்ம செய்யக்கூடிய சில அட்வென்ச்சர்ஸ் ஜிங்கி சுருவாத் இதனுடைய ஆரம்பம் ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா இதனுடைய எல்லாம் வந்து யுகம் பெஹலேஹுயி யுகம் யுகத்துக்கு யுகம் மீன்ஸ் வாட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் யுகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு முன்னாடியே ஆரம்பமானது பெஹலேஹுயி ஆ ஒரு ஜோ அப் பி ஸாரி ஹே ongoing கோயிங் ஸாரி அது வந்து கண்டினியூ ஆகுது ஓகேவா அப் இட் இஸ் ஆன் கோயிங்

மே நான் வந்து எஸ் சப்கா இங்க சொன்னார் இல்லையா இந்த வெற்றிகள் அந்த தோல்விகள் இதெல்லாம் சந்திக்க கூடிய அந்த அட்வென்ச்சர்ஸ் இதனுடைய வாரிசு தான் நானு வாரிஸ் மே வாரிஸ் அப்படின்னா ஐ எம் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் சாத் ஹி அதன் கூடவே ஓகே சாத் மீன்ஸ் அலாங் வித் தட் சா அது எல்லாத்தும் சப்கா நான் ஆல் ஓகே ஜிஸ்மே பூரி மாணவ ஜாதிக்கு சாஜேதாரி சாஜேதாரி அப்படினா பார்ட்னர் சோ நான் வந்து இந்த மாணவ ஜாதினா மனுஷ ஜாதி எப்ப இருந்து தொடங்கி இந்த நாள் வரைக்கும் வந்திருக்கோ அதுல இருக்கக்கூடிய அனைத்து மாணவ ஜாதி மாணவர்கள் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எனக்குள்ளேயும் இருக்கு ஐ எம் எ பார்ட்னர் ஆஃப் தட் ஓகே சாஜேதாரி அப்படின்னு சொல்றாரு ஹம் பாரத் வாசியோங்கி விராசத்துமே, ஏக் காஸ் பாத் ہے, हம் பாரத்வாசி, நம்மலா இந்த பாரதனாட்டை சேந்த வர்கல் இல்லையா, நமக்கு வந்து ஏக் காஸ் பாத் ہے, நமக்குள்ள ஒரு விஷயமும் அடங்கி காஸ் பாத் அப்படினா, special ஓகே விராசத் அப்படினா என்னது நம்மலோட பாரம்பரியத்தில்யே வந்து ஒரு ச்பெஷாலிடி இருக்கு அது என்ன ஜோ அனோக்கி நகி ஹேனு சொல்ராரிங்க அனோக்கி means the uniqueness இல்லையா ஜோ அனோக்கி நகி ஹே இது ஒன்னு யுனிக் கடையாது ஏன் என்றால் கியோங்கி கோயி வியக்தி

எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு ஏக்தம் அலக் நகி ஹோத்தான்னு சொல்றாரு ஓகேவா அல்பக்தா ஏக் பாத் சோ அல்பக்தா அப்படின்னா ஹவவர் ஓகே ஒரு விஷயம் ஏக் பாத் மீன்ஸ் ஒன் மேட்டர் ஹம் லோகோம் நம்மளாம் இல்லையா வீ பீப்புள் हम விஷேஷப்ு அப்படின்னா என்ன ஒரு பொருத்தம் நமக்குள்ள இருக்கு அது விசேஷ ரூப்ல இருக்கு ஸ்பெஷல் ரூப்ல நமக்குள்ள ஒரு பொருத்தம் இருக்கு ஜோஹே வித் மாம்ஸ் அவுர் அஸ்தியோ மே சமாயி ஹே ஸோ அது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தம் ரத்து மீன்ஸ் ரத்தம் இல்லையா ஸோ நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சிவப்பு நிற ரத்தம் தான் ஓடுது இல்லையா அப்புறம் எல்லாத்துக்குள்ளயும் ஒரே மாம்ஸ் அப்படின்னா அந்த சதைகள் பிளஷ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இருக்கு ஆ ஒரு அஸ்தியோ அஸ்தியோ அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் போன்ஸ் சோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் மே சமாயி ஹே இட் இஸ் த சேம் ஃபார் ஆல் த ஹியூமன்ஸ்

பாவி பாவி அப்படின்னா ஃபியூச்சர் பவிஷ காலம் சொல்வோம் இல்லையா பாவி ரூப் பனேகா இதுதான் நம்மளுடைய ஆகவும் அமையும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா

தாட்ஸ் ஓகே விசார் வர்த்தமான் இசே இசே லாகு லாகு அப்படின்னா இந்த நம்ம 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 எப்படி எப்படி எடுத்துக்கிறோம் கர்ணே கி பாத் வந்து அந்த பாஸ்ட் எல்லாம் போறோம் லம்பே லம்பே இது வந்து ஒரு லாங் டைம் லம்பே சே, மேரே ரொம்ப நாளாவே வெரிமாவே என்னோட மனசுக்குள்ள தான் இருக்கு கர் கியே கர் அப்படின்னா வாசம் செய்யறது நமக்குள்ளார அந்த ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருக்கு

ஆ முஜே பயபீத் கர்த்தி சோ இந்த விஷயத்த பத்தி நான் எழுதுறதுக்கு விஷயக்கு கட்டினாயி அதில் இருக்க கூடிய அந்த கஷ்டங்கள் ஓகேவா அவுர் ஜட்டிலதா ஜட்டிலதா மீன்ஸ் சிக்கல்கள் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இதெல்லாம் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது பயபீத் கர்த்தி ஹெ சொல்றாரு முஜே லகுத்தா கி மே சதஹி தௌர் பர் இஸ்கா ஸ்பர்ஷ் ஹீ கர் எனக்கு என்ன தெரியுதுன்னா முஜே லகுத்தா ஹே அப்படின்னா என்னோட எனக்கு என்ன ஃபீல் பண்ற என்ன ஃபீல்

நான் ரொம்ப ஆழமா எல்லாம் இந்த விஷயத்த பத்தி எழுதல இத பத்தி நானே இப்பதான் வந்து தொட்டு பாக்குறேன் ஸ்பர்ஷு ஹி கர் சக்தாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஓகேவா So with this we have come to the end of chapter 1 hope you all understood this please subscribe to our south to north channel so that you can get notified for my further videos If you have any queries, please visit my website www.vigis.co.in. You can also WhatsApp to this number or mail me at vigiswebacademy at gmail.com. See you soon at the next lesson. Thank you.